السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. كمن ينايكم صلى الله عليه وسلم أبرغل بيرندة مرتم أبرغل مرنيتة ربيع الأول مادتي تدرند بليمارغلودية تلايبراغ إيركا كودية محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز أبرغلودية நினைவு மாதமான ரபியுல் ஆகிரினுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இத்தகு சூழ்நிலையில் இறைநேச செல்வர்கள் யார், அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பது குறித்து சில மேலோட்டமான விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله قال من عاد لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضت عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحب أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري. بخاري شريف பதிவு செய்யப்படுகின்றது 6502வது ஹதீஸாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சத்தியமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறு பிரகடனப்படுத்துகிறார், எனது நேசரை, என்னை வணங்கக்கூடிய எனது நேசரை யார் நோவினை செய்கிறாரோ, வேதனை செய்கிறாரோ, அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. என்னை வணங்கக்கூடிய அந்த இறைநேசர், அந்த அடியார், நான் அவருக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறேனோ அந்த கட்டளைகளின் மூலமாக அவர் என்னை நெருங்குகிறார், என்னை பிரியப்படுகிறார். மேலதிகமான உபரியான செயல்களின் மூலமாகவும் அவர் என்னை நெருங்கி வருகிறார். எந்த அளவிற்கென்றால், நான் அவரை பிரியப்படக்கூடிய அளவிற்கு, நான் நேசிக்கக்கூடிய அளவிற்கு அவர் நலவுகளின் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அது ஒரு நெடிய ஹதீஸ், நான் அவரை நேசித்து விட்டால், ஒரு அடியான் என்னை நேசிக்கிறான் என்பது ஒரு புறம் இருக்க, நான் அந்த அடியானை நேசித்து விட்டேன் என்றால் அவன் பார்க்கும் கண்ணாகவும் கேட்கும் செவியாகவும் பேசும் மொழியாகவும் நான் மாறிவிடுகிறேன் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இறை விசுவாசியை, அந்த அடியானை நான் பாதுகாக்கிறேன் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. இப்படியாக அந்த புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்றே போதுமானது. இறை நேசர்கள், வலியுல்லாக்கள் என்பவர்கள் எந்த அளவிற்கு இறைவனோடு நெருக்கம் கொண்டவர்கள் என்பது அதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. விளக்கங்களை அந்த ஹதீஸிற்கு கீழாக ஏராளமான விளக்கங்களை எழுதுகிறார்கள். ஒரு இறை நேசரை பகைத்து கொள்வது என்பது, ஒரு இறை நேசரை இழிவுபடுத்துதல் என்பது, ஒரு இறை நேசரை கேலி செய்வது என்பது, ஒரு இறை நேசருடைய செயல்பாடுகள், அவருடைய வழிபாடுகள், அவருடைய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சேவைகளை எவனொருவன் இழிவுபடுத்துகின்றானோ அவன் அல்லாஹுவிற்கு எதிராக போருக்கு தயாராகிவிட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு கூறுவதாக சத்தியமிட்டு கூறுகிறார்கள். புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம். ஆக ஒரு இறைநேச செல்வர் குறித்து, ஒரு வலியுல்லா குறித்து சில விஷயங்களை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது நமக்கு அது உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அதை நாம் செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்வது சாலச்சிறந்த விஷயம் என்பதும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்ததாக அங்கு அவன் பார்க்கும் பார்வையாகவும் கேட்கும் செவியாகவும் பேசும் மொழியாகவும் நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹதீஸில் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதற்குண்டான விளக்கமாக பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த இறை நேசருடைய உறுப்புகள் அனைத்திற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆற்றலை கொடுத்து விடுகிறான்.
அவருடைய கைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவருடைய பார்வைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவருடைய பேச்சுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அவருடைய காலுக்கும் ஒரு இப்படியாக அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுக்கும் கூட ஆற்றல் இருக்கிறது. காரணம், அந்த உறுப்புகளின் மூலமாகவும் தான் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களின் மூலமாகவும் அந்த இறைநேசர் இறைவனுடைய திருப்தியை நாடியவராக அந்த காரியங்களை அவர் தொடர்ந்து முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார் என்பதாக இந்த ஹதீஸிற்கு மார்க்க வல்லுநர்கள், ஹதீசுக்கலை வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆக ஒரு இறைநேச செல்வரை, ஒரு இறைநேசருடைய வாழ்வியல்களை நாம் தெரிந்து கொள்வது, அவர்களுடைய வரலாறுகளை நினைவு கூறுவது நம்முடைய ஈமானுக்கு ஒரு உறுதியாகவும் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. அவுலியாக்கள் குறித்து அல் குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் நமக்கு காண கிடைக்கின்றது. மறைமுகமாக சில வசனங்களுக்குண்டான விளக்கமாக அவுலியாக்கள் குறித்து பேசப்படுகின்றது. நேரடியாக சில குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது. நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த இறை நேசர்கள் என்பவர்கள் ஒரு மகத்தான மனிதர்கள். விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மகத்தான மனிதர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக, தங்களுடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக இறைவனை நெருங்கிவிட்ட மனிதர்கள் என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிறகுல் அசீஸ் அவர்கள் ரஷ்யாவினுடைய ஜீலான் என்கின்ற நகரத்தில் கிபி 1078 அதாவது ஹிஜ்ரி 470 ரமதான் அல்லது ஷாபானுடைய மாதத்தில் பிறக்கிறார்கள். கிபி 1166 ரபியுல் ஆஹிர் பிறை, ரபியுல் ஆஹிரில் ஹிஜ்ரி 561 ஆண்டில் வாக்கில் அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள். இந்நாளில்லாகி ஒய்னா இலைஹி ராஜிவுன். இவர்களுடைய வரலாறு நெடுகவும் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் மக்கள் இந்த உலகத்திலேயே மூழ்கிவிட்டதின் காரணத்தினாலும் மக்களை அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அவர்கள் சுமந்து வந்த காரணத்தினாலே அவர்களுக்கு முஹையுத்தீன், மார்க்கத்தை உயிர்ப்பிப்பித்தவர் என்கின்ற சிறப்பு பெயரும் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய உபதேசம் உள்ளீடாக நுழைகின்ற பொழுது அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை சார்ந்ததாகவே முழுக்க முழுக்க இருக்கின்ற பொழுது இவர்களுடைய உபதேசம் அந்த மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்தி மறுமைக்குண்டான சிந்தனையாகவும் அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய மிக பிரபலமான வாக்கியங்களில் ஒன்று, லாயித் துன்யா ஃபி யதக் வலா தலாயித் துன்யா ஃபி கல்பிக். மிக அழகான வார்த்தையை சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தை உனது கையில் வைத்துக்கொள், இந்த உலகத்தை உனது கையில் வைத்துக்கொள், இந்த உலகத்தில் உனக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை அனைத்தையும் நீ எடுத்துக்கொள், பரவாயில்லை, ஆனால் அந்த உலகத்தை உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வைத்து விடாதே என்கிறார்கள் அவர்கள். மற்றொரு விஷயமாக சொல்லுகின்ற பொழுது, கப்பலில் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கடலில் மிதக்கக்கூடிய கப்பலை போன்று இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது. எப்படி கடலில்தான் கப்பல் இருக்கிறது, அதனால் நாம் கரை சேர்ந்து விடுகிறோம், ஆனால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளாக நுழைந்து விட்டது என்று சொன்னால் நாம் அனைவரும் உயிர் நீக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, உலகத்தை உன்னுடைய கையில் வைத்துக்கொள், உள்ளத்திற்குள் புகுத்தி விடாதே என்பதாக மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படியாக உலகெங்கிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஏராளமான இறைநேச செல்வர்கள் குறித்து சில விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து பனி இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு 40 நபர்கள் கொண்ட கூட்டம் எகிப்திலிருந்து கிளம்பி வருகின்றது. பனி இஸ்ராயல் என்கின்ற பதத்திற்கு அல் குர்ஆனில் ஈசா அலை இஸ்லாம் அவர்களே இஸ்ராயிலே என்றுதான் சொல்லுகிறார்கள். அதாவது ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு முன்பு வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் வரைக்கும் பனி இஸ்ராயல்கள் தான்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகிலிருந்து யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வரலாறு என்பது பனி இஸ்ராயில் என்பதாக சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக இஸ்ராயலிய கதைகளை சொல்லுகின்ற பொழுது பனி இஸ்ரவேலர்களில் ஒருவர் என்பதாகத்தான் ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தை சார்ந்தவரா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு காலத்தை சார்ந்தவர்களா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமா, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலமா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலமா, அல்லது அய்யூபு சுலைமான் தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலமா என்பதெல்லாம் தெரியாது. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யாவருக்கும், இறை விசுவாசிகள் அனைவருக்கும் இஸ்ராயலுடைய சந்ததிகள் என்பதாகவே வரலாறு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பனு இஸ்ராயலுடைய ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு 40 நபர்கள் மக்களுக்காக மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக அவர்கள் கிளம்பி எகிப்து, அபுதாபி, காஷ்மீர், ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தங்களுடைய சேவைகளை, மக்களுக்கு ஈமானிய உணர்வை கொடுத்துவிட்டு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி, இவர்கள் யாவரும் மருத்துவர்கள். மருத்துவத்தின் மூலமாக மக்களுக்கு மருத்துவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்கத்தையும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் தமிழ்நாடு தொண்டியினுடைய சோழியக்குடி என்கின்ற பகுதியிலும், தூத்துக்குடியினுடைய முக்காணி என்கின்ற பகுதியிலும், திருவாரூரினுடைய கொடிக்கால் பாளையம் என்கின்ற பகுதியிலும் ஒவ்வொரு நபராக அடக்கம் செய்யப்பட்டு கடைசியாக முத்துப்பேட்டையில் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஷேக் தாவூத் வலியுல்லா கத்தசல்லாஹ் சர்ருல் அசீஸ் என்பதாக அவருடைய பெயர். இவர்களுடைய வரலாறு என்பது எகிப்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாக ஆரம்பித்து மிகச்சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அபுதாபி, காஷ்மீர் வந்து கடைசியில் தமிழகத்தில் வந்து மையம் கொள்கிறது. இவர்களுடைய வரலாறுகள் குறித்து உண்டான போதிய தரவுகள், ஆதாரங்கள் பெரும்பாலும் காண கிடைக்கப்படவில்லை என்றாலும் கூட ஒரே ஒரு செய்தியின் மூலமாக இவர்களுடைய வரலாறு ஓரளவிற்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. கிபி 847 ஆண்டு வாக்கில் உறையூரை தலைமையிடமாக கொண்டு ஒருவன் ஆட்சி செய்கிறான், விஜயாலய சோழன் என்பவன். அப்பொழுதெல்லாம் அந்த சோழ பேரரசு என்பது மிகச்சிற்றரசு, சிறிய அரசு. உறையூரை மையம் கொண்டு இவர்கள் பல்லவர்களுக்கு துணையாகவும் வேறு சிலர் பாண்டியர்களுக்கு துணையாகவும் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தஞ்சாவூரை ஆட்சி செய்த முத்தரையர்களிடத்திலிருந்து சண்டையிட்டு இவன் பல்லவர்களுக்கு ஆதரவாக போரிட்டு தஞ்சையை வெற்றி கொண்ட பிறகு இந்த அரசன் ஒரு சோழ பேரரசுக்கு ஒரு வழிகோலிய அரசனாக, மாபெரும் பேரரசுக்கு வித்துவிட்டவனாக இந்த அரசன் இருக்கிறான். இவனுடைய ஆட்சி காலம் கிபி 847 888 வரைக்கும். இந்த அரசன் 848 ஆண்டு வாக்கில் இந்த முத்துப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் முகமது வலியுல்லா அவர்களுக்கு, அவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த இடத்தை கிரயப்பத்திரம் செய்து கொடுத்ததாக ஒரு செப்பேடு ஒன்று காண கிடைக்கின்றது. அந்த தரவுகளின் அடிப்படையில், அதாவது கிபி 850 என்று வருகின்ற பொழுது, இங்கிருந்து 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தையும் இது உள்ளடக்கியது என்பது இங்கு கூடுதலாக ஒரு விஷயமாக இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்ததாக மற்றொரு தகவலையும் பாருங்கள். கிபி 952 ஆண்டு வாக்கில் சையது நத்துஹர் முத்தஹருதீன் கத்தசல்லாஹு சர்ருல் அசீஸ் என்பவர்கள் சிறிய நாட்டில் பிறக்கிறார்கள். ஷாம், இப்பொழுது பலஸ்தீன் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா, பலஸ்தீன், ஜோர்டான், இஸ்ரேல், சிரியாவை உள்ளடக்கிய பகுதிதான் அது. அந்த பகுதியில் ஒரு இளவரசராக பிறந்த இவர்கள் பிற்காலத்தில் இவர்கள் தம்முடைய 90 கலந்தர்களோடு, 900 கலந்தர்களோடு, கலந்தர்கள் என்று சொன்னால் தங்களுடைய நஃப்ஸை சரியான முறையில் ஆன்ம பலத்தோடு இறைவனுக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள் கலந்தர் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த 900 கலந்தர்களோடு அவர்கள் கிளம்பி செங்கடல் வழியாக அதற்கு பிறகாக ஜெத்தாவிற்கும் கராச்சிற்கும் வருகை தந்து மிக கடைசியாக பானாஜி, அந்த பெங்களூர் பகுதியை உள்ளடக்கிய பானாஜி துறைமுகத்திற்கு வந்து கடைசியில் அவர்கள் திருச்சியில் வந்து மையம் கொள்கிறார்கள். சையது நத்துகர் முத்தஹருதீன் கத்தசல்லாஹு சர்ருல் அசீஸ் அவர்கள்
இவர்களுடைய காலகட்டம் என்று வருகின்ற பொழுது அன்றைய சமயத்தில் சோழ பேரரசில் மிகப்பெரிய அரசியல் தலையீடு குழப்பங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் குந்தவை நாச்சியார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணையும் அவருடைய சகோதரன் அருள்மொழிவர்மனையும் தங்களுடைய வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல், வரலாற்று தகவல் மிக ஆணித்தனமாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வாசிக்கின்றோம் அல்லவா, கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கிறது. அதுவெல்லாம் வரலாறு அல்ல, வரலாற்றினுடைய ஒரே ஒரு தகவலை மையமாக வைத்து கொண்டு அவரவர்கள் தங்களுடைய கற்பனைக்கு தகுந்தவாறு பல தகவல்களை சேர்த்து வாசிப்பதற்கு தகுந்தவாறு ஒரு புனைக்கதையாக எடுத்திருக்கிறார்கள். அது வந்து புனைக்கதை தான். வரலாற்று புதினம், வரலாற்று புனைவு என்றாலே ஏதேனும் ஒன்று உண்மையாக இருக்கும், அதை சுற்றி ஏராளமான கற்பனைகள் மையம் கொண்டிருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற அந்த வரலாற்று நாவல் என்பது முழுக்க 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 உண்மை அல்ல என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை எதுவென்றால், முத்தஹரித்தின் கத்தசல்லாசுரல் அசீஸ் அவர்கள் இங்கு ஆன்மீகமாக மக்களுக்கு, இவர்களும் யுனானி மருத்துவத்தில் மிக கைதேர்ந்தவர்கள், ஒரு இளவரசராகவும் அதற்கு பிறகு அந்த பகுதியை அவர்கள் வாழ்ந்த அந்த திமிஷ்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை ஆட்சி செய்த ஒரு அரசராகவும் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 900 கலந்தர்களோடு இந்தியாவிற்கு வெவ்வேறு இடங்களாக வந்து மக்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து இங்கு திருச்சியில் வந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அரசவில் இருந்த மிகப்பெரிய குழப்பத்தை தீர்ப்பதற்காக அந்த பிள்ளைகளை எடுத்து வளர்த்திருக்கிறார்கள். இன்றளவிலும் நத்ருவலி தர்காவில் அவர்களை பற்றி உண்டான ஏராளமான செய்திகள் அங்கு இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலிலும் அதற்குண்டான தகவல்கள் உண்மையாக இருக்கின்றது. அதுபோல மதுரையினுடைய திருவாத ஊரிலும் அவர்கள் அந்த குந்தவை நாச்சியார் அவர்கள் முஸ்லிம் என்பதற்குண்டான அடையாளத்திற்குண்டான ஒரு மிக முக்கியமான தகவல்களும் அங்கு காண கிடைக்கின்றது என்பதையும் வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. நிற்க, இவ்வளவு விஷயங்களும் இவர்கள் நத்ருகள் வலி கத்தசல்லாசுரல் அசீஸ் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்திலிருந்து 10வது அல்லது 11வது வம்சத்தில் நேரடியாக இவர்கள் இணைகிறார்கள். இந்த இறைநேச செல்வர்களெல்லாம் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் மக்கள் அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களை அறியாமையிலிருந்து விலக்குவதற்காகவும் இவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளின்படி, நெறிகாட்டுதலின்படி மக்களை அவர்கள் உய்விக்க வந்தவர்களாக நமக்கு வரலாறு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் ஒரு காலம் அவர்களை நாம் தவறாகவோ அல்லது இழிவாகவோ நாம் எண்ணிவிடக்கூடாது. அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தோதுவான சில அதிசயங்களை, சில அற்புதங்களை நிகழ்த்துகின்ற பொழுது அதை நமக்குடைய ஈமானுக்கு பங்கம் இல்லாமல், ஈமானுக்கு அழிவு இல்லாமல் கேட்டுக்கொள்ளலாமே ஒழிய அவர்களுடைய வரலாறு, அவர்கள் மக்களுக்காக சேவை செய்திருக்கும் அந்த சேவைகள் யாவற்றையும் நாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும், நம்முடைய வாழ்வியல் நெறிகளை நாம் நெறிப்படுத்துவதற்காகவும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிக அழகாக அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள், இறைவனுடைய சங்கிலியின் ஒவ்வொரு வளையமும் அற்புத கலைகளால் நிரம்பி உள்ளது, ஒவ்வொரு வட்டமும் ஒரு புதிய பித்தமேறிய நிலையை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது என்பதாக அல்லாம ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய மசனவி ஷெரீஃபில் 692வது கன்னியாக இதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதாவது இறைவனுடைய சங்கிலி என்பது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் எந்த வாழ்க்கை முறைகளை, எந்த விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார்களோ அதனுடைய தொடர்படியாக இறைநேச செல்வர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சங்கிலி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வளையம், ஒவ்வொரு இறைநேச செல்வருடைய வரலாறும் நமக்கு மிக முக்கியமான வாழ்வியல் நெறிகளை தரக்கூடிய ஒன்றாகும். ஆகவே இறைநேச செல்வருடைய வரலாறுகளை நாம் தெரிந்து, அவர்களை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.